எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது 11ஆம் வகுப்பு பொதுத்தமிழ் பகுதி 1க்கான காணொளி. 11ஆம் வகுப்பு பொதுத்தமிழ் பகுதி 1க்கான காணொளி. இந்த காணொளி ரொம்ப ரொம்ப முக்கியம். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் வந்து இதிலிருந்து ஏதாவது ஒரு சில கேள்விகள் வரதுக்கு சான்சஸ் அதிகம். நம்ம 11ஆம் வகுப்பு வந்து தினந்தோறும் பார்த்திங்கன்னா ஒரு காணொலியாக கண்டினியூட்டியாக பார்க்கலாம். இது வந்து முதல் பகுதி. இதில் வந்து 25 வினாக்கள் விடையுடன். முதல் கேள்வி, பாயிரம் இல்லது டேஸ் அன்றே. பாயிரம் இல்லது டேஸ் அன்றே. இதுக்கு சரியான விடை பணுவல். அடுத்து, மொழி முதல் எழுத்துக்களின் அடிப்படையில் முறையானதை கண்டுபிடிக்க. அன்னம் கிண்ணம். மூன்றாவது கேள்வி, கபாடபுரங்களை காவு கொண்ட பின்னும் காலத்தால் சாகாத தொல் கனிமங்கள். அடிமோனையை தெரிவு செய்க. மோனை அர்த்தம் முதல் எழுத்து ஒன்றி வருவது. இது வந்து என்னென்னா பார்த்தீங்கன்னா குரில் நெடில் ஒரே வகை க கா. அப்போ கபாட காலத்தால், கபாடபுரங்களை காலத்தால். இது வந்து அடிமோனை. அடுத்து, பேச்சு மொழியை இவ்வாறு அழைப்பர். நேரடி மொழி, நேரடி மொழி. ஐந்தாவது கேள்வி, கவிதையினை இயன்றவரை பேசுவது போல் எழுதுவதுதான் உத்தமம் என்று கூறியவர். பாரதியார், பாரதியார். கவிதையினை இயன்றவரை பேசுவது போல் எழுதுவதுதான் உத்தமம் என்று கூறியவர் பாரதியார். ஆறாவது கேள்வி, மொழி என்ற ஒன்று பிறந்தவுடன் உலகம் என்பதும் நான் என்பதும் தனித்தனியாக பிரிந்து தங்களை தனித்துவமாக நிலைநிறுத்திக் கொள்கின்றன என கூறியவர். மொழி என்ற ஒன்று பிறந்தவுடன் உலகம் என்பதும் நான் என்பதும் தனித்தனியாக பிரிந்து தங்களை தனித்துவமாக நிலைநிறுத்திக் கொள்கின்றன என கூறியவர் எர்னஸ்ட் காசிரர். அடுத்து, எழுத்து மொழியை காட்டிலும் பேச்சு மொழி மிக அருகில் உள்ளது. உணர்ச்சிக்கு, உணர்ச்சிக்கு. எட்டாவது கேள்வி, பேச்சு மொழியில் ஒரு கவிதை செய்யப்படுகிற போது அஃது உடம்பின் மேல் தோல் போல் இயங்குகிறது. உடம்பின் மேல் தோல் போல் இயங்குகிறது. அடுத்து, வால்ட் விட்மன் எந்த நாட்டை சார்ந்தவர். அமெரிக்கா. புதுக்கவிதை இயக்கத்தை தோற்றுவித்தவர், புதுக்கவிதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் வால்ட் விட்மன், வால்ட் விட்மன். அடுத்து, புள்ளின் இதழ்கள் நூலின் ஆசிரியர் வால்ட் விட்மன். புள்ளின் இதழ்கள் வால்ட் விட்மன். ஸ்டெஃபான் மல்லார்மே எந்த நாட்டைச் சேர்ந்தவர். ஸ்டெஃபான் மல்லார்மே எந்த நாட்டைச் சேர்ந்தவர். பிரான்ஸ். குறியீட்டு கவிதைகள் என்பது, குறியீட்டு கவிதைகள் என்பது நினைவுகூரத்தக்க தருணங்களை பதிவு செய்வது, நினைவுகூரத்தக்க தருணங்களை பதிவு செய்வது. லத்தீன் அமெரிக்காவின் மிகச்சிறந்த கவிஞர், லத்தீன் அமெரிக்காவின் மிகச்சிறந்த கவிஞர் பாப்லோ நெருதா, பாப்லோ நெருதா. தன்னுடைய கவிதைகளுக்காக 1971ஆம் ஆண்டு இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்றவர். தன்னுடைய கவிதைகளுக்காக 1971ஆம் ஆண்டு இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்றவர் பாப்லோ நெருதா, பாப்லோ நெருதா. இந்திரன் நடத்திய இதழ்கள், இந்திரன் நடத்திய இதழ்கள் வெளிச்சம் நுண்களை, வெளிச்சம் நுண்களை. அடுத்து, சொல்லின் முதலில் வரும் எழுத்துகள் மொத்தம் எத்தனை. 22. சொல்லின் இறுதியில் வரும் எழுத்துகள் மொத்தம் எத்தனை. 24. சொல்லின் முதல்ல வரும் எழுத்துக்கள் 22, சொல்லின் இறுதியில் வரும் எழுத்துக்கள் 24.
சொல்லின் இடையில் மெய்யெழுத்தாக அடுத்தடுத்து வருவது. மெய்மயக்கம், மெய்மயக்கம். மெய்மயக்கம் எத்தனை வகைப்படும்? இரண்டு வகை, இரண்டு வகை. உடனிலை மெய்மயக்கத்திற்கு உரிய எழுத்துகள், உடனிலை மெய்மயக்கத்திற்கு உரிய எழுத்துகள் நான்கு. உணர்ச்சிக்கு மிக அருகில் இருக்கும் மொழி, உணர்ச்சிக்கு மிக அருகில் இருக்கும் மொழி, பேச்சு மொழி. புதுக்கவிதை இயக்கத்தை தோற்றுவித்தவர், புதுக்கவிதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் வால்ட் விட்மன், வால்ட் விட்மன். பாப்லோ நெருடா எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? சிலி. மொழியில் மூழ்கியபடிதான் எனது விழிகள் இந்த உலகை காண திறந்தன என்று கூறியவர். மொழியில் மூழ்கியபடிதான் எனது விழிகள் இந்த உலகை, இது வந்து தா, இந்த உலகை காண திறந்தன என்று கூறியவர் இந்திரன். இதுவரைக்கும் நாம் இந்த காணொளி வாயிலாக பார்த்தது 11ஆம் வகுப்பு தமிழ் வினாவிடைகள். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொலிகளை பாருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.